கர்த்தருக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, நேர்மையான வேதத்தை வாசிக்கலாம் வாங்க என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் நியாயாதிபதிகள் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நியாயாதிபதிகளே, ஒவ்வொரு நியாயாதிபதிகளும் எப்படி அவர்கள் எதிரிகளை முறியடித்தார்கள் என்று சொல்லி அவருடைய எல்லா காரியங்களும் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய நாளிலே நாம் அதாவது போன வீடியோவில் நம்ம வந்து கிதியோனை பற்றி பார்த்தோம். கிதியோனுக்கு நிறைய மனைவிகள் இருந்ததினாலே அவனுக்கு 70 குமாரர்கள் இருந்தார் என்று சொல்லி பார்த்தோம். பிரியமானவர்கள், நம்ம நியாயாதிபதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நியாயாதிபதிகள் 21 அதிகாரங்களை கொண்டது. 3 பிரிவுகளாக அதை பிரிக்கலாம். முதல் பிரிவு யோசுவாவுக்கு பின் உள்ள காலம். 2 பிரிவு இஸ்ரவேல் மக்கள் பின்மாற்றம், பிறகு அடிமைத்தனமாகுதல், பிறகு கர்த்தரை நோக்கி கூப்பிடுதல், அதற்கு பின்பாக கர்த்தர்களை விடுவித்தல், நியாயாதிபதிகளை எழுப்புதல், பின்பு சமாதானமாக இருத்தல், திரும்பமாக பின்பற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு 2 பெரிய பகுதியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். 3-16 அதிகாரங்களை உடையதாக அது உள்ளது. பிரியமானவர்கள், அடுத்ததாக கடைசி பகுதி இஸ்ரவேலில் அராஜகம். அதை வந்து நாம் பிற்பாடு நாம் அதை பார்க்க போகிறோம். இன்றைய நாளிலே இந்த 2 பகுதியை நாம் பார்க்கலாம். 2 பகுதியிலே நியாயாதிபதிகளை, கிதியோ நியாயாதிபதியை பற்றி நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, நாம் கிதியோனுடைய கதையை பார்த்தோம். கிதியோன் எப்படியெல்லாம் வந்து அவர் வந்து 300 பேரை கொண்டு 150,000 உள்ள ஜன மக்களை எப்படி அவர் வந்து வெற்றி கொண்டார், எப்படி 2 ராஜாக்கள் கொண்ட அந்த மீதியானரை எப்படி முறியடித்தார் என்று சொல்லி போன வீடியோவிலே பார்த்தோம். இப்பொழுது நாம் வந்து அவருடைய அதற்கு பின்பு நடந்த சில காரியங்களை பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, நியாயாதிபதிகள் 8:33-35 வசனங்களை வாசிக்கலாம். கிதியோன் மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பெரித்தை தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கைகளில் நின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் யெருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏனென்றால் கிதியோன் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு நியாயாதிபதியாக இருந்தாலும் கூட அவர் கடைசியிலே பார்த்தீர்கள் என்றால் அவருடைய ஊரான ஓப்ராவிலே ஒரு ஏபோத்தை உண்டாக்கி வைத்தான். பொன்னால் செய்யப்பட்ட ஒரு ஏபோத்தை உண்டாக்கி வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ மக்கள் என்ன செய்தாங்கன்னா, அந்த ஏபோத்து ஒரு விக்கிரகம் மாதிரி அதை போய் வணங்கிட்டு இருக்கிறாங்க. இது கர்த்தருக்கு வந்து சிலை வணக்கம் பிடிக்காது. ஏனென்றால் கர்த்தர் வந்து எப்படி இருக்கிற ஆவியா இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து ஒரு பிரைட்டான ஒரு பரிசுத்தமான ஒரு தேவனாக இருந்தார். ஆனா மக்கள் தான் அதை பார்க்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார் சொல்வார்கள் என்றால், ஐயோ நான் கடவுளை பார்த்தது இஸ்ரவேல் மோசையோட பேசுகிற பொழுது ஆண்டவர் சொன்னாரு மக்களுடன் பேசுகிறேன் என்றார். அப்போ மக்கள்லாம் சொன்னாங்க, ஐயோ எங்ககிட்ட பேச வேணும், அவர் எங்கிட்ட பேசுனா நாங்களா உயிரோடு இருக்க மாட்டோம், நாங்களா செத்துருவோம், அதனால மோசஸ் நீங்களே என்ன சொல்றாரோ கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அவங்களுக்கு தெரியும்ல, அப்படிப்பட்ட தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். எனவே பெரிய மன்னர்களே, அவருக்கு ஒப்பான சொரூபம் ஒன்றுமில்லை என்று நாம் சொல்லி பார்க்கிறோம். யாத்திராமத்திலும் சொன்னால், எனக்கு ஒப்பான ஒரு விக்கிரகத்தை, எனக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாக நீங்கள் உண்டாக்க கூடாது என்று சொல்லி இருந்தார். எனவே இவர்கள் என்ன செய்தவர், ஒரு ஏபோத்தை உண்டாக்கி வைத்தவுடன் அதை மக்கள் எல்லாம் வழிபட்டார்கள். அதனால அந்த குடும்பத்தார், கிதியோனோட குடும்பத்தாருக்கு அது கண்ணியாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாம் கர்த்தரை விட்டு விலகுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்ம இருக பற்றிக்கொள்ள, இருக கையை பிடிக்க, இருக தழுவ சாத்தான் ரெடியாக இருக்கிறான். பெரிய எனவே அவன் எதற்கு வருகிறான், நாம் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அவன் வருகிறான். அவன் எதை நமக்கு கொடுப்பதற்காக வருவதில்லை. நம்மிடம் சமாதானத்தை, சந்தோஷத்தை எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்வதற்காகவும் தான், ஆசீர்வாதங்கள் எல்லாம் எடுத்துக் கொள்வதற்காகவும், கெடுக்கவும் திருடவும் தான் அவன் வருகிறான். பிரியமானவர்கள், இதை அவர்கள் தெரியாமல் அவர் என்ன செய்தார்கள் என்றால் அதை வந்து அதையே எல்லாரும் பின்பற்றி சோரம் போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஏபோத்தை எல்லாரும் என்ன செய்ய வணங்கியிருப்பாங்க, அதுக்கு பலியிட்டு இருப்பாங்க, பல காரியங்கள் தவறாக செய்திருப்பார்கள். இதுவே அவர்களுக்கு கன்னியாக ஆயிற்று என்று சொல்லி எங்க வாசிக்கிறோம் என்றால் நியாயாதிபதிகள் 8:27 வசனத்திலே வாசிக்கிறோம். எல்லாரும் பேனாவையும் நோட்டு புத்தகத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, அதை வாசிக்கிறேன். 8:27. அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கன்னியாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக அவன் இருந்தார்கள். அதற்கப்புறம் கிதியோன் மரித்தார். மரித்ததற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று 9 அதிகாரத்திலே பார்க்கிறோம். இங்கே அபிமெலேக் என்பவர் தோன்றுகிறார். அவர் யார்? அபிமெலேக் யார் என்று சொல்லி பார்க்கலாமா? அவர் யார் என்றால் கிதியோனுடைய 70 குமாரர்கள் இருந்தார்கள், அதிலே அவரும் ஒருவர். அவர் வந்து
மறுமனையாட்டிக்கு பிறந்தவராக இருந்தார். மேபி அவருக்கு அவருக்கு வந்து மறுமனை, அதாவது அவருடைய அவருடைய மனைவிகளுக்கு பிறந்தவர்கள் 70 பேர் இருக்கலாம், ஆனால் அவருடைய மறுமனையாட்டிக்கு பிறந்தவர் அபிமலைக்கார் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த அபிமலைக்கு என்ன செய்தார் என்றால், அவருடைய தாய், அதாவது அபிமலைக்கு யாரு ஒரு மறுமனாட்டி பிறந்தவர், அந்த தாயை போய், அதாவது அபிமலைக்கு அவருடைய தாயிடம், தாய் சகோதரிடம் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், 2வது வசனத்தை வாசிக்கிறேன். 9வது அதிகாரம் 2வது வசனம், 9வது 1:2 வசிக்கலாம். யெருபகாலின் குமாரன் அபிமலைக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரத்திற்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி, யெருபகாலின் குமாரர் 70 பேராக எல்லோரும் உங்களை ஆள்வது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆள்வது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல மனுஷருடைய காதுகளும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமானும் என்று நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு என்றான். சொல்றான், இனி வந்து ரொம்ப உங்களுடைய மாம்சமாகவும் உங்களுடைய எலும்பு எலும்பாகவும் இனி நினைச்சு கொள்ளுங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னா, சிஎம்ல இருக்கிற பெரிய பிரபுக்கள் பெரிய ஆட்கள்கிட்ட போய் சொல்லுங்க, 70 பேர் உங்களுக்கு அரசாட்சி செய்ய முடியும். ஏன்னா கிதியோனுக்கு 70 பிள்ளை இருந்தாங்க, ஆனால் இதுல யாருதாவது ஒரு ஆள் தானே அரசாள முடியும். அதனால இவர் சொல்றாரு, 70 பேர் ஆள்றதா இல்ல நான் ஒருவன் ஆளுகிறதா எது நல்லது என்று சொல்லி இந்த மறுமனையாட்டிக்கு பிறந்த அபிமலைக்கு போய் சொல்ல சொல்கிறார். அவர்களை சொந்த, அதாவது அந்த தாயினுடைய சொந்தக்காரர்களை விட்டு யாரு நான் சொல்ல சொல்கிறார் என்றால், சிகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷன் காதில் கேட்க சொல்லுங்கள். அப்படியே அவன் தாயின் சகோதரர் சிகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷனின் காது கேட்க இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்காக பேசினார்கள். அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினாலே அவர்கள் இருதயம் அபிமலைக்கை பின்பற்ற சாய்ந்தது. இப்படி நிறைய பேர் இப்படிதான் ஐஸ் வச்சு பேசுறாங்க, சகோதரர் மாதிரி என் சகோதரி மாதிரி நீங்க அப்படி இப்படிலாம் வந்து பேசுவாங்க இல்லையா மனதுக்குள்ள. உண்மையிலே சகோதர சகோதரி நினைச்சு பேசுனா பரவாயில்ல, ஆனா அவங்க காரியத்தை சாதிப்பதற்காக பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க காரியத்தை சாதிக்கிறதுக்காக பேசணும். உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, 70 வெள்ளிக்காசு அவங்க கொடுத்து பகால் பெரித் கோயில இருந்து எடுத்து வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, இதனால அவர் என்ன செஞ்ச அபிமலைக்கு வீணரும் போக்கிரிகளுமான மக்களை வந்து அவனுக்காக தேர்ந்தெடுத்து கொண்டான். அவர்கள் வந்து அவனை பின்பற்றினார்கள் அப்படின்னு, அவன் கூட இருக்கிறதுக்கு என்ன சொல்வாங்க கேங்ஸ்டர்ஸ் மாதிரி ஆளுகள் எல்லாம் ஒரு நிறைய ஆளுக்களை அவன் பின்னாடி வச்சுக்கிட்டான் அபிமலைக்கு. அபிமலைக்கு வச்சுட்டு இருந்தான். அப்புறம் என்ன செஞ்சானா, ஓப்ராவில் இருக்கிற தன் தாப்பின் வீட்டுக்கு போய் அங்கிருக்கு 70 பேரும் என்ன செய்து விட்டார், அவர் வந்து கொன்றுவிட்டு இவர் ஒருவரே ராஜாவாக மாறிவிட்டார். இவரை எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, அபிமலைக்கு ராஜாவாக்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது அதுலேருந்து தப்பித்த ஒரே ஒருத்தர், அவர் பேர் வந்து என்னன்னா யோதாம். யோதாம் ஒருத்தர் தப்பித்து, ஏன்னா அவர் ஒளிந்து கொண்டதனால் தப்பித்து கொண்டார். அவர் என்ன செய்தார் என்றால், அவர் வந்து கெர்சி மலையின் உச்சியில போய் நின்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சீகேமின் பெரிய மனுஷரே, உங்கள் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படி நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள்னு ஒரு கதை சொல்றாரு. அந்த கதையை வந்து நீங்க பின்னாடி வந்து பார்க்கலாம். என்னன்னா, விருட்சங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் என்ன செஞ்சிச்சான், ஒரு மரத்தை வந்து ராஜாவாக்கணும்னு சொல்லிட்டு முத ஒளிவு மரத்துக்கு போய் கேட்டுச்சான். ஒளிவு மரம் சொல்லிச்சான், மனிதர்கள் தேவர்கள்லாம் போகக்கூடிய மரமாக நான் இருக்கிறேன், நான் போய் வந்து உங்களுக்கு வந்து ராஜா வருன்னா எனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு அதை சொல்லிடுச்சு. உடனே அடுத்ததாக போய் என்ன செஞ்சாங்கன்னா, அத்தி மரத்துக்கிட்ட போய் கேட்டாங்க, அத்தி மருமி நீ வந்து ராஜாவாகி இந்த மரங்கள் எல்லாம் ஆளுகை செய்வாயா. அந்த மரம் என்ன சொல்லிடுச்சுன்னா, நான் வந்து எவ்வளவோ மதுரத்தையும் நல்ல கனிகளையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறேன், நான் போய் மரங்களை இப்போ ஆளுவேணும்னு சொல்றாங்க. அடுத்ததாக போய் 3வதாக போய் திராட்சை செடியை பார்த்து கேட்கறாங்க, நீ வந்து மரங்களை எல்லாம் ஆட்சி செய்யறேன். என்னோட பழமெல்லாம் எவ்வளவு இனிமையான மதுரமான தனி கனிகளாக இருக்கிறீங்க, மனுஷரையும் தேவர்களையும் மகிழ பண்ணக்கூடிய ரசத்தை, என் ரசத்தை விட்டு விட்டு மரங்களை ஆள போகணும் அப்படின்னு நான் சொல்லிடுச்சு. அப்பொழுது மரங்களெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, முடிச்செடிக்கிட்ட வந்து நீயாவது எங்களை ஆளுவியான்னு கேட்டாங்களாம். அப்ப அந்த முடிச்செடி சொல்லிச்சான், கட்டாயமா நான் வந்து உங்களுக்கு ஆளுவேன், நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அரசியம் பண்றது மெய்தான், என் நிலையிலே வந்து அடையுங்கள், இல்லாவிட்டால் முடிச்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லீபனனும் கேதுரு மரங்களை பட்சிக்க கிடவுது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன, நீ வாங்க வாங்க வந்து கட்டாயமா என்னை வந்து நீங்க வந்து ராஜாவாக்கி நீ என் கீழ் நிலையிலே வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சான். அப்ப அப்படின்னு இந்த கதையை சொல்லிட்டு அந்த எல்லாரும் கதை இன்ட்ரெஸ்டா கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த யோதாம் சொல்றாரு, என் 9வது 16வது வசனம், என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமல் போய் உங்களை மீதியானியரின் கையில் நின்று ரட்சித்தார். நீங்களோ இன்று என் தகப்பனுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழுப்பி அவருடைய குமாரான 70 பேரையும் ஒரே கல்லில் கொலை செய்தீர்களே. அவருடைய வேலைக்காரின் மகனான அபிமலைக்கு உங்கள் சகோதரனானபடியால் அவனை சீகம் பட்டணத்தாருக்கு ராஜாவாக்கினீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவனை ராஜாவாக்கின செய்கை உண்மையும் உத்தமமான செய்கையாய் இருக்குமானால், நீங்கள் எருபகாலையும் அவன் குடும்பத்தாரையும் நன்மையாய் நடத்தி
அவர் கைகளின் செய்கைக்கு தக்கதை செய்து இப்படி அந்நாளில் அவரது அவரையும் அவரது குடும்பத்தாரையும் நடத்தினது உண்மையும் உத்தமமாய் இருக்குமானால் அபிமேலேக்கின் மேல் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், உங்கள் மேல் அவனும் சந்தோஷமாயிருக்கட்டும். நீங்க செஞ்சதெல்லாம் கரெக்டா நினைச்சு பாருங்க, நினைச்சிட்டு நீங்க சந்தோஷமா. அப்படி இல்லாவிட்டால் அபிமேலேக்கிலிருந்து அக்கினி புறப்பட்டு சீகேம் பட்டணத்தாரையும் மில்லோவின் குடும்பத்தாரையும் பட்சிக்கவும், அதே மாதிரி திருப்பிக்கிட்டு சீகேம் பட்டணத்தாரிலும் மில்லோவின் குடும்பத்தாரிலும் இருந்து அக்கினி புறப்பட்டு அபிமேலேக்கையும் பட்சிக்க கடவுது என்று யோதாம் சொல்லி தன் சகோதரனாகிய அபிமேலேக்கு பயந்து தப்பியோடி பெரியோருக்கு ஓடி அங்கே குடியிருந்தான். பெரிய ஒரு சாபத்தையும் போட்டுட்டு போயிட்டான். இங்க பாருங்க, இது நீங்க செஞ்சது சரியா இருந்தா சந்தோஷமா இருங்க, அப்படி நீங்க செஞ்சது சரியில்லாம அந்த 70 பேரை கொண்டுட்டு அபிமேலேக்கு ராஜா வாக்குனது தவறாக இருக்குமானால் என்ன நடக்கும்னா, அபிமேலேக்கிலிருந்து அக்கினி புறப்பட்டு அந்த சிகேம் பட்டணத்தாராகிய உங்களை வச்சு பட்சிக்கும், உங்ககிட்ட இருந்து அக்கினி புறப்பட்டு அபிமேலேக்க பட்சிக்க கிடந்ததுன்னு சொல்லிட்டான் இல்லையா. அதே மாதிரியே அங்க அதுக்கடுத்து நீங்க வசனங்களா வாசித்தீங்களா, அதே மாதிரியே அங்க நடக்கும். அந்த யாருக்கு அபிமேலேக்கும் இந்த சிகேம் பட்டணத்தாரும் அந்த பட்டணத்தான் இருந்தா ரெண்டு பேருக்கும் என்ன நடக்கும் என்றால், ஒரு பொல்லா பொண்டாக்கும் ஆவியை தேவன் வரப்பண்ணினார். எனவே அவர்கள் இருவருக்கும் என்னாச்சுன்னா, ஒரு இரண்டகமா, அதாவது ரெண்டு பேரும் தனித்தனியை தவறாக ஒரு பிரிந்து கொண்டார்கள். எனவே அவர்கள் வந்து அபிமேலேக்கு விரோதமாக வந்து அவங்க பதிவிருக்கிறாங்க, பதிவிருந்து அவரை கொள்ளணும்னு பாக்குறாங்க, இவன் வந்து அவங்களை கொள்ளணும்னு பார்க்கறான். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன வரணும், அடுத்து வருகிற ஒவ்வொரு வசனங்களையும் அது காணப்படும். அதை நீங்க எல்லாரும் நன்றாக படித்து புரிந்து படித்துக் கொள்ளுங்கள். அதற்கப்புறமாக அவர் என்ன நடக்குதுன்னா, அவர்கள் எல்லாரும் வந்து பல ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க, செய்யறாங்க. கடைசியாக பாத்தீங்கன்னா அபிமேலேக்கு என்ன செய்யறான்னா, 48 வசனத்துல அபிமேலேக்கு தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களோடும் கூட சல்மோன் மலையில் ஏறி தன் கையிலே கோடாரியை பிடித்து ஒரு மரத்தின் கொம்பை வெட்டி அதை எடுத்து தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடு இருந்த ஜனங்களை நோக்கி, நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களோ அதையே நீங்களும் செய்யுங்கள் என்றான். அப்படியே எல்லா ஜனங்களும் அவரவர் ஒவ்வொரு கொம்பை வெட்டி அபிமேலேக்கு பின் சென்று அவைகளை அந்த அரணுக்கு அருகே போட்டு அக்கினி கொழுத்தி அந்த அரணை சுட்டு போட்டார்கள். அதனால் புருஷரும் ஸ்திரீகளும் ஏறக்குரிய 1000 பேரறைய சீர்த்துருக்கத்து மனுஷர் எல்லாம் செத்தார்கள். இப்ப அந்த அபிமேலேக்கு அவனை யார் அவனை வந்து கிங்கா மாத்துறாங்களோ, அதாவது அரசராக மாற்றினாங்களோ, அவங்களையும் என்ன செஞ்சிட்டான், அவங்களே வந்து அவங்களே அவங்களுக்கே விரோதம் வந்து அவன் நிறைய பேர் கொண்டுட்டான்னு பார்க்கணும். அதே மாதிரி அபிமேலேக்கு பேதேசுக்கு போய் அவர்களுக்கு அதற்கு விரோதமாக பாளையம் இறங்கி அதை பிடிக்கிறான். இப்படி அவன் செய்கிற பொழுது எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே வந்து பலத்த துருகம், எல்லாரும் என்ன செய்ய, பட்டணத்தின் நடுவே ஒரு பலத்த துருக்கம் இருந்தது. துருக்கம்னா போய் ஓடி ஒளிந்து கொள்ளக்கூடிய இடம், ஓடி போயிட்டாங்க. அங்கே சகல ஸ்திரீகளும் புருஷர்களும் பட்டணத்த மனுஷரும் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டி கொண்டு துருகத்தின் மேல் ஏறினார்கள். அப்போ அபிமேலேக்கு என்ன செஞ்சானா, 52 வசனத்தை வாசிக்கிறேன். அபிமேலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டெடுத்து போடும்படி அதன் கிட்ட சேர்ந்தான். ஆனால் என்ன நடந்தது, அங்க போய் எரிக்கணும்னு போன, ஆனா அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல்லின் துண்டை, எந்திரக்கல்னா தெரியுமா, அந்த காலத்துல வந்து கிரைண்டருக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி ஒரு கல், கீழே ஒரு கல் வச்சிருப்பாங்க, மேல ஒரு கல் வச்சிருப்பாங்க, அதுல வந்து ஒரு குச்சியை வந்து ஒரு குச்சியை வந்து சொறியிருப்பாங்க. அதை வச்சு அவங்க கம்பு ராகி அரிசி எல்லாத்தையுமே உள்ள போட்டு இப்படியே ஆட்டுவாங்க. அதை எந்திரக்கல், அந்த காலத்துல அந்த எந்திரக்கல் தான் இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கா பெரிய கல்லா இருக்கும், 20 கிலோ 30 கிலோ உள்ளதா இருக்கும். அதை என்ன செய்தாலும் ஒரு ஸ்திரீ தூக்கி அவன் தலையின் மேலே போட்டானோ, அதனால மண்டை உடைந்ததும். ஆனால் அவன் என்ன சொன்னா, பக்கத்துல இருக்கிற அவனுடைய ஆட்களை பார்த்து, பிளீஸ் ஒரு பெண்ணால நான் இறந்தேன்னு ஆக வேண்டாம், நீங்க ஏதாவது எனக்கு குத்தி எனக்கு கொண்டு போட்டுருங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அவதூறமான பேர் எனக்கு வேண்டாம், இவ்வளவு பெரிய வீரனாக இருந்து ஆஃப்டர் ஆல் ஒரு பெண் வந்து என் தலையில கல்ல போட்டு கொண்டுட்டானு ஆக வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவரை சொன்ன உடனே வேலைக்காரர்கிட்ட சொல்றாரு. இந்த வேலைக்காரன் என்ன செய்யறானா, அவனை உருவ குத்தினான், அதனால செத்து போனான்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இது கதையில நீங்க அறிவது என்ன, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்தான், அவனுடைய சகோதரர்களை கொன்று அவனை ராஜா மாறினான். ஆனால் 3 வருடம் தான் அவன் அரசாட்சி செய்தான். ஆனால் கர்த்தர் அவனை என்ன செய்தான், அவன் செய்த செயலுக்கு தக்கதாக எப்படி யோதாம் வந்து சபித்தானோ அதே அவனுடைய வாழ்க்கையில நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதை 9 நியாயாதிபதிகள் 9:55-57 வரைக்கும் வாசிக்கலாம். அபிமேலேக்கு செத்து போனதை இஸ்ரவேல் மனுஷர் கண்டபோது அவர்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டார்கள். இப்படியே அபிமேலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்பும்படி செய்தார். சீகே மனுஷர் செய்த அந்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். எருபகாலின் குமாரன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு பலித்தது என்று சொல்லி பார்க்கிறோம்.
இது யார் சீக மனுஷர் என்று தெரியும் இல்லையா, அபிமெலேக்க வந்து அரசராக மாற்றுவதற்காக இந்த அவனுடைய 70 சகோதரர்களையும் கொலை செய்வதற்கு உதவி செய்தவர்கள் தான் இந்த சீகேம் பட்டணத்தார். அவர்கள் ரெண்டு பேருமே என்னாச்சு, அவங்களுக்கு அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து ஆனதை நம்ம பார்த்தோம் இல்லையா பிரியமானவர்களே. சரிங்க, அடுத்தாவது பார்த்தீங்கன்னா அபிமெலேக்கு ஒரு நியாயாதிபதியை போல அவன் தோன்றினாலும், அவன் அப்படியே அவன் நியாய 3 வருஷம் மக்களை இஸ்ரேல் மக்களை ஆட்சி செய்தாலும், அவன் ஒரு இல்லீகலான ஒரு அரசராக, இல்லீகல் அதாவது நியாயமற்ற முறையிலே அவன் ஒரு அரசராக மாறினதுனால அதை வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், அதாவது நம்ம வந்து இதை வந்து நியாயாதிபதிகளில் அதை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா பிரியமானவர்களே. சரி, 10வது அதிகாரத்திலே நம்ம வந்து இன்னும் சில நியாயாதிபதிகள் தோன்றினார்கள். ஆனா யாருமே வந்து ஒரு அரசரிடமிருந்த ஒரு மக்களை வந்து விடுவிக்கல. ஏனென்றால் அப்படியே அபிமெலேக்கு 3 வருஷத்துல இற போனார் இல்லையா, அது இறந்து போனோன்னு இன்னொரு சில எலும்பு வருகிறார். அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த அட்டவணையில நியாயாதிபதிகள் 10வது அதிகாரம் 1வது வசனம் முதல் நாம் வாசிக்கலாம். 1வது வரைக்கும் 4 வசனங்கள் வாசிக்கலாம். அபிமெலேக்கு பின்பு தோதோவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க கிளம்பினான். அவன் எப்ராயிம் மலை தேசத்து ஊராகிய சாமியரில் குடியிருந்தான். அவன் இஸ்ரவேலை 23 வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மறித்து சாமியரிலேயே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு கீழயாத்தினாகிய, அப்படின்னா கீழாத் தேசத்தானு அர்த்தம், கீழயாத்தியனாகிய யாவீர் எழுமி இஸ்ரவேலை 22 வருஷம் நியாயம் விசாரித்தான். இவங்களும் யாரு, நியாயாதிபதிகள் தான். நான் சொல்லியிருப்பேன் அந்த அட்டவணையில் நீங்க எழுதிப்பீங்க. 30 கழுதைக்குட்டிகளின் மேல் ஏறும் 30 குமாரர்கள் அவனுக்கு இருந்தார்கள். அவனுக்கு 30 ஊர்களும் இருந்தது. யாருக்கு, யாவீர். கிளியர் தேசத்தில் இருக்கிற அவைகளுக்கு இன்னால் வரைக்கும் யாவீரின் கிராமங்கள் என்று இப்பொழுதும் அழைக்கப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். சரிங்க பிரியமானவர்கள், இதோடு முடிஞ்சதா. இவ்வளவு நாள் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, 2-3 நியாயாதிபதிகள் வர வரைக்கும் மக்கள் ஒழுக்கமாக ஒழுங்காக இருந்தார்கள். இப்பொழுது திரும்பமாக அவர்களுடைய காரியத்திற்கு திரும்பி விட்டார்கள். என்ன காரியம், திரும்பியமாக என்ன செய்வாங்க, எப்பொழுது என்ன செய்வாங்க, பின்மாறி போவார்கள் இல்லையா. எப்படி பின்மாறி போவார்கள், வேறே கர்த்தருக்கு பிடிக்காத வேறே தெய்வங்களை வழிபடுவார்கள் இல்லை என்று சொல்லி பார்த்தோம் இல்லையா. இதை இப்போ வாசிக்கிறோம், 10வது அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு, அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். அவர்கள் அந்த வருஷம் முதற்கொண்டு 18 வருஷமாய் யோர்தானுக்கு அப்பாலே கீழாத்தில் உள்ள எமோரியனின் தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரெல்லாம் ஒரு நெருக்கி ஒடுக்கினார்கள். ஆம் பிரியமானவர்களே, இவர்கள் பாகால் அஸ்தரோத் சீரியாவின் தேவர்கள் இவங்க எல்லாருமே வந்து மக்களை வந்து கெட்ட வழியில நடத்துவது, விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் நடத்தக்கூடிய அருவறுப்பான தேவர்கள். அந்த தேவர்கள் வந்து அவங்களும் அப்படிதான் இருந்தாங்க, அவங்க வணங்குற ஒவ்வொருவரும் அப்படிதான் இருந்தாங்க என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மாதிரி இவர்கள் வந்து மக்களை வழிநடத்தி இருந்ததுனால, அந்த வழிபட்டதுனாலே கர்த்தர் என்ன செய்தார், பரிசுத்தமான ஜனம் இஸ்ரவேல் என்பது பரிசுத்தமான ஜனம், அது கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அவர்கள் இப்படிலாம் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் என்ன செய்தார், மிகவும் வேதனைப்பட்டு அவர்களை என்ன செய்தார், பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் பித்தர் கையிலும் விற்று போட்டார் என்று சொல்லி பார்க்கிறேன். பிரியமானவர்களே, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டார். இப்பொழுது என்னாச்சு, அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமின் மேலும் இப்ராஹிம் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேல் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்தர் கர்த்தருக்கு போயிட்டு என்ன சொல்றாங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி. எல்லாரும் என்ன சொல்றாங்க, கர்த்தாவே உமக்கு முன்பாக நாங்கள் பாவம் செய்தோம், உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாவங்களை செய்வித்தோம் என்றார்கள். 10வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்தரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரும் அம்மோன் புத்திரரும் பெலிஸ்தரும் சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட பொழுது நான் உங்களை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா, உங்களுக்கு நான் எவ்வளவு உதவி செய்திருக்கிறேன், நீங்க எகிப்தியர்கள் இருந்து விடுவிச்சேன், எமோரியர் இருந்து விடுவிச்சேன், ஓனா சொல்றார் அம்மோன் பித்திரர் பெலிஸ்தர் சீதோனியர் அமலேக்கியர் ஒவ்வொரு மாகோனியர் ஒவ்வொரு மக்களிடமிருந்தும் நீங்க முறையிட்ட பொழுதெல்லாம் உங்களை நான் ரட்சித்தேன், ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகையால் இனி உங்களை ரட்சியேன், நீங்கள் போய் உங்களுக்காக தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள், அவைகள் உங்கள் ஆபத்தின் காலத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். ஆண்டவர் சொன்னாரே, நீங்க வந்து தேவரை உங்க நீங்க தெரிந்து கொள்ள தேவர்களையும் நோக்கி முறையிடுங்க, அவங்களே உங்களை காப்பாற்றுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இஸ்ரவேல் புத்தர் திருப்பி ஆண்டவர் சொல்றாங்க 11வது வசனத்துல,
இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரே உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரசித்தரலும் என்று சொல்லி கேட்கிறாங்க. அன்னைய தேவர்களை விட்டு விட்டு உடனே என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா, அன்னைய தேவர்களை விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவரை அப்படி ஆராதனை செய்தாலே நம்முடைய ஆண்டவர் உருகிடுவார். பிரியமானவர்களே, கிருபை நம்மை பாதுகாக்கிறது, நாம் செய்த பாவத்திற்கு தக்கதாக அவர் நம்மை தண்டிக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் அவர்கள் உடனே அந்த பாகால் தெய்வங்களெல்லாம் விட்டு விட்டு இந்த உண்மையான தேவன் நீதான் என்று கர்த்தரை பணிந்து கொண்டார்களோ, அப்பொழுதே அவர் மனதுருகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதை தான் இந்த வசனத்துல வாசிக்கிறோம். 16-17 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அம்மோன் புத்திரர் கூட்டம் கூடி கீலேயாத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் கூடிக்கொண்டு மிஸ்பாவிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கீலேயாத்தின் ஜனங்களும் பிரபுக்களும் ஒருவரையொருவர் நோக்கி, அம்மோன் புத்திரர் மேல் முந்தி யுத்தம் பண்ண போயிரு மனுஷன் யார், அவனே கீலேயாத்தின் குடிகளுக்கெல்லாம் தலைவனாயிருப்பான் என்றார்கள். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம என்ன செய்யறது, இப்போ வந்து கீழேயாத்தின் ஜனங்களும் அந்த ஜனங்களும் சொல்றாங்க, அம்மன் புத்தர் நம்மள படையெடுத்து வந்துட்டாங்க, இவர் ரொம்ப நம்மளை வந்து கொடுமையா நடத்துறாங்க, எத்தனை வருஷம் ஆச்சோ 18 வருஷமா நம்மளை அரசாட்சி செய்யறாங்க, எனவே இந்த அம்மன் புத்தர் கையிலிருந்து நம்ம யார் விடுவிக்கிறார்களோ அவரே வந்து நம்மளுடைய தலைவனா இருக்கலாம், யார் வரீங்க, யார் எங்களை காப்பாற்ற போயிரு என்று சொல்றாங்க. கீழேயாத்தினாகி எப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். ஒருவன் இருந்தால் அவன் வந்து பரஸ்திரியனுடைய குமாரன், அவன் யான் என்றால் அவன் பேர் எப்தா. அவன் எந்த தேசத்தா, கீழேயாத்தியனாகிய எப்தா என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த கீழேயாத்தியனுடைய மனைவிக்கு வந்து நிறைய குமாரர்கள் இருந்தார்கள். அவர்கள் பெரியவளான பொழுது அவர் சொன்னாங்க, எப்தா எப்தா வேணுக்கு சொன்னாங்க, உனக்கு வந்து எங்க அப்பா கிட்ட உனக்கு சுதந்திரம் இல்லை, நீ எங்களோட தகப்பன்ற முன்னோட சுதந்திரம் இல்லை, நீ வந்து அந்நிய ஸ்திரீயோட மகன், அது மட்டும் இல்லை நீ பரஸ்திரியோட மகன், நீ வந்து உனக்கு சொத்து இல்லை சுகம் இல்லை ஒன்றும் இல்லை, இங்கே கூட உனக்கு எதுவுமே கிடையாது, நீ ஓடி போயிருன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. பிரியமானவர்களே, இந்த கீழேத்தினாக எப்தா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதனாக இருந்தான். அதனால வீணர்கள் அப்படின்னா வீணர்கள் வீணா போனவங்க அங்கங்கே திரியிற மக்கள், அதாவது இப்படி சொல்லாமா, அவங்களாம் ஒரு கேங்ஸ்டர்ஸ் மாதிரி அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க, இப்போ இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான மனிதனாக இருக்கவா, இவனை கொலனி இவனை தாக்கணும், அதுக்கு வாங்கன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனால தான் யார் இருந்தார், கீழேத்தனாய் எப்தா இருந்தார். இந்த எப்தா என்ன செய்தார் என்றால், இந்த பசங்கள் அவனோட கூட பிறந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீலாம் எங்கள் அப்பாவுக்கு என்ன பிள்ளை இல்லை கிடையாது, நீ வந்து எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்க கிடையாது, நீ வந்து ஒரு அந்நிய ஸ்திரீக்கு பரஸ்திரிக்கு பிறந்த பையன், அதனால உனக்கு சொத்து இல்லைன்னு சொல்லி அவனை விரட்டி விட்டான. அவன் என்ன செய்தான் என்றான், வீணான மனிதர்களோடு சுத்தி கொண்டு இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது எல்லா மக்களும் வந்து இந்த இவன்ட்ட வந்து கேட்டாங்க, நீ வந்து எங்களுக்காக யுத்தம் பண்ணு, அம்மோன் புத்திரிட்டிருந்து எங்களை காப்பாற்று, அம்மோன் புத்திர வந்து எங்களை ரொம்ப கொடுமையா வந்து எங்களை அரசாட்சி செய்யறாங்க, 18 வருடத்திற்கு மேலாகுது, நீயாவது எங்களை வந்து காப்பாற்று, நீ எங்களை காப்பாற்றினா என்றால் என்ன செய்யறோம், எங்களுடைய நீ சேனாதிபதியாக இரு, நாங்கள் உங்களை என்ன செய்யறோம், உங்களுக்கு உனக்கு வேண்டியதெல்லாம் செய்யறோம். அப்ப அவன் கேட்கறான், சரி நான் அதே மாதிரியே செய்தா, நீங்க வந்து என்னை திருப்பி என் தகப்பன் வீட்டுல இருந்து துரத்தினவங்க தானே, அதனால நீங்க ஏன் இப்ப வர்றீங்க, நீங்க வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்படி அம்மன் புத்திரை முறியடிக்க உதவி செய்தால் நீங்கள் என்னை என்ன செய்வீங்க, என்னை வந்து நீங்க உங்களுடைய தலைவராக மாற்றுவீர்களா என்று சொல்றான். அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, தலைவராக வைப்பேன் என்று சொல்றாங்க. கீழேயாத்தி மூப்பர் இப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படி செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுவில் கேட்பாராக என்றாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, சரி சொல்லி அவனை சேனாதிபதி ஆக்குறாங்க. ஆக்கிட்டு ஆக்கின உடனே அவன் மிஸ்பானா கர்த்தருடைய சன்னிதானம், அந்த மிஸ்பான இடத்துல போய் கர்த்தருடைய சன்னிதியில போய் என்ன சொல்றாரு, இவன் தனக்கு நடந்ததெல்லாம் சொல்றான், இப்படி என்னை வந்து தலைவனாக வச்சிருக்காங்க, என்னை வந்து எங்க குடும்பத்தாரில் இருந்து நான் ஒரு பரசுடைய மகனாக இருக்கேன், குடும்பத்திலிருந்து என்னை விரட்டி விட்டாங்க, ஆனாலும் எனக்கு இவங்கெல்லாம் சொன்னாங்க நீ ஒரு ஸ்ட்ராங்கான மனிதனாக இருக்க, நீ வந்து எங்களுக்காக அம்மன் புத்திரோட போராடு, உன்னை ஸ்தானாதிபதி ஆக்குறோம்னு சொன்னாங்க, நான் என்னை ஆக்கியிருக்காங்க ஆண்டவர், அப்படி நீங்க வந்து எனக்கு இந்த அம்மன் புத்திரிலிருந்து எனக்கு வந்து விடுதலை, அதாவது அவர்களை மீட்க நீர் எனக்கு உதவி செய்வீரானால் ஆண்டவரே நான் என்ன செய்வேன் என்றால் இவர்களுக்கு தலைவராக இருந்து இருப்பேன் என்று சொல்லி சொல்லி எல்லா காரியத்தையும் ஆண்டவரிடம் அவர் வைப்பதையும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எப்தா என்ன செய்கிறாருன்னா, ஸ்தானாதிபதியில் அனுப்புறாரு, ரெப்ரசன்டேட்டிவ் ஸ்தானாதிபதியில் அனுப்பி சொல்ற என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து என் தேசத்துல வந்து என் தேசத்துல எனக்கு விரோதம் யுத்தம் என வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று சொல்லி யார் கேட்கிறா, எப்தா வந்து அம்மன் புத்திரர் பார்த்து கேட்கிறார். அப்போ அம்மன் புத்திரர் சொல்றாங்க, வாசிக்கிறேன் 11 அதிகாரம் 13 வசனம்,
அம்மோன் புத்திரின் ராஜா எப்தாவின் ஸ்தானாதிபதிகளை நோக்கி இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வருகிற பொழுது அர்னோன் துவைக்கு யாப்போக்கு மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாக திருப்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்ற அந்த காலத்துல நீங்க யோர்தான்றது கிளம்பி வரும்பொழுது நீங்க வந்து அர்னோன் என்ற இடம் துவைக்கு யாப்போக் என்ற இடம் வரைக்குமே யோர்தான் மட்டும் இருக்கிற என்னோட தேசத்தை அம்மோன் புத்திர தேசத்தை வந்து நீங்க கட்டி கொண்டீர்கள், அந்த காலத்துல எடுத்துக்கல அதை எனக்கு திருப்பி கொடுங்க என்று சொல்லி சமாதானமா கொடுங்க என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு எப்போ மறுபடியும் அம்மோன் புத்திரருக்கு ராஜாவிடத்துல ஸ்தானாதிபதிகள் அனுப்பி அவனுக்கு ஒரு பதில் சொல்றார். அது என்ன பதில்னா, எப்தா சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் மோவாபின் தேசத்தை ஆகிலும் அம்மோன் புத்திரரின் தேசத்தை ஆகிலும் கட்டி கொண்டதில்லையே. இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வருகிற பொழுது மனாந்திரத்தில் சிவந்த சமுத்திரத்தின் சமுத்திரம் மட்டும் நடந்து வந்து பின்பு காதேசத்துக்கு வந்து இஸ்ரவேல் ஏதோமின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதியில் அனுப்பி நாங்கள் உன் தேசத்து வழியை கடந்து போகட்டும் என்று சொல்ல சொன்னார்கள். அப்பொழுது ஏதோமின் ராஜா செவி கொடுக்கவில்லை. அப்படியே மோவாபின் ராஜாவினிடத்திற்கு அனுப்பினார்கள், அவனும் சம்மதிக்கவில்லை. ஆதலால் இஸ்ரவேலர் என்ன செஞ்சாங்கன்னா, காதேசிலே தரித்திருந்து பின்பு வனாந்தர வழியாக ஏதோம் தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றி அதுக்குள்ள போறதுக்கு பெர்மிஷன் கேட்டாங்க. உள்ள போறதுக்கு அவன் உடல அந்த ரெண்டு ஏதோம் தேசம் உடல, இன்னொரு தேசம் அது மோவாப் தேசம் உடல, அதனால அவங்க சுற்றி தான் அவங்க போனாங்க. அப்படி சுற்றி நாங்க வந்து போயிட்டோம், மோவாபின் எல்லைக்குள் பிரவேசியாமல் மோவாபின் எல்லையான அர்னோன் நதிக்கு அப்பாலே பாழையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் என்ன செய்யறாங்கன்னா, எஸ்போனில் ஆளுகிற சீகோன் என்னும் எமோரியன் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நாங்கள் உன் தேசத்து வழியா எங்கள் ஸ்தானத்துக்கு போக இடம் கொடு இந்த ராஜாட்டே கேட்கிறாங்க. அப்ப அவன் என்ன சொல்றானா, வேணா வேணா நீங்க எங்க உள்ள போனீங்கன்னா எங்களை வந்து என்ன சொல்லுவீங்க, எங்களை கொள்வீர்கள் அல்லது எங்களுடைய போரிட வருவீர்கள் என்று சொல்லிட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான், யுத்தத்துக்கு வந்தான். அப்படி யுத்தத்திற்கு வருகிற பொழுது கர்த்தர் சீகோனையும் அவன் எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலின் கையில ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானது. அப்படியே இஸ்ரவேலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேசத்தின் குடியிருந்த எமோரியரின் சீமையெல்லாம் பிடித்து அர்னோன் துவைக்கு யாப்போக்கு மட்டும் வனாந்திரம் துவைக்கு யோர்தான் மட்டும் இருக்கிற எமோரியரின் எல்லையெல்லாம் சுதந்திரமாக கட்டி கொண்டார்கள். ஏன்னா மக்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்படி மக்கள்லாம் பயந்து ஓடி போன பிறகு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த எல்லா இடத்தையும் பற்றி கொண்டாங்க. அதனால அவங்க சொல்றாங்க, இப்படி இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாக இஸ்ரேவேலுக்கு முன்பாக துரத்தியிருக்க நீர் அந்த தேசத்தை கட்டி கொள்ள தகுமோ, நீங்களே பாருங்க. அந்த ஆள்கிட்ட கேட்கிறார், உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கட்டி கொள்ள மாட்டீரோ? அப்படியே எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்கள் கட்டி கொள்கிறோம். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்தவங்களை விரட்டி விடுறாரு, அந்த இடத்திலும் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கிறோமே தவிர என்று சொல்லி அவர் சொல்கிறார். இப்படியே வந்து மேலும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என மோவாபின் ராஜாவை பார்க்க உமக்கு அதிக நியாயம் உண்டோ? அவன் இஸ்ரவேலரை எப்போதாகிலும் வழக்காட்டினானா? எப்போதாகிலும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானா? இஸ்ரவேலர் இஸ்பூனிலும் அதன் கிராமங்களிலும் ஆரோவேரிலும் அதன் கிராமங்களிலும் அர்னோன் நதியான எல்லா ஊர்களிலும் 300 வருஷமாய் குடியிருக்கையிலே 300 இயர்ஸ் ஆச்சு, 300 வருஷமா குடியிருந்துட்டு இருக்கோம். அப்ப எல்லாம் கேட்காம இவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பி கொள்ளாதே போனது என்ன? நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை, நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதுனால் நீர் தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாய் கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திருக்கும் அம்மோன் புத்திருக்கும் நடு நின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த விதம் வந்து அம்மோன் புத்திர ராஜா என்ன செஞ்சாரு, இதை எப்தா சொன்னதெல்லாம் கேட்கவே இல்லை, கேட்காம வந்து கேட்காம இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எப்தா மேலே எப்தா மேலே இறங்குறாரு. இறங்கி என்ன செய்தார் என்றால், அவன் அம்மோன் புத்திருக்கு விரோதமாக சென்றான். அங்கே போய் என்ன செய்தானா, கர்த்தர் அவனுக்கு அம்மோன் புத்திரை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர். இப்படியாக கர்த்தர் பலத்த கிரியைகளை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்கிறார். எப்தாவின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதுனாலே அவன் அம்மோன் புத்திரரை எளிதாக மேற்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இப்படியாக பல வீர வரலாறுகள் நியாயாதிபதியிலே காணப்படுகிறது. நீங்களும் இந்த அதிகாரங்களை எல்லாம் வாசியுங்கள், வாசித்து புரிந்து கொள்ளுங்கள், நோட்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஒவ்வொரு கதைகளின் வழியாகவுமே ஒவ்வொரு செயல்களின் வழியாகவுமே கர்த்தர் கொடுக்கிற செய்திகளை நீங்கள் கேட்டறியலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.